ஹாய் மசல் கோத்னவு இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம் ஏரோஸ்டஸ் பத்தி பார்க்க போறோம் ஏரோஸ்டஸ் அவர்தான் எல்லா கேர்ள்ஸ்க்கும் அதாவது யங் கேர்ள்ஸ்க்கு முக்கியமா சொல்லணும்னா அவங்க வந்து பெரிய ஆம்பிஷனாவே இருக்கும் ஏன் பார்த்தோம்னா இந்த ஜாப் வந்து நம்ம லைஃப்ல கிடைக்கிற டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சொல்லலாம் எப்படின்னா வேர்ல்ட சுத்தி பார்க்கலாம் ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் கூட டிராவல் பண்ணுற சான்சஸும் கிடைக்கும் அது இல்லாமல் டிஃப்ரெண்ட் கல்ச்சரில் டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ் வந்து மீட் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்மளுக்கு கிடைக்கும் சிம்பிளாக ஏரோஸ்டஸ்னால் என்னென்னு பார்த்தோன்னா பேசஞ்சரை பைலட்டை கோஒர்க்கர்ஸ் வந்து பார்த்துக்கிறது தான் நினச்சிருக்கோம் பட் ஆனால் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக வந்து நான் படிக்கும்போது தான் இதை தாண்டியும் 10 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் ஏரோஸ்டஸ் பற்றி இருக்குது அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் 10 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் ஏரோஸ்டஸ் அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தான் வரும் வாங்க வீடியோவில் போகலாம் இப்போ நம்ம ஏரோஸ்டஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி பற்றி பார்க்கலாம் ஏரோஸ்டஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மூணாக பிரிக்கிறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன் க்ரௌண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இன்ஃப்ளைட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப்டர் ஃப்ளைட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆன் க்ரௌண்ட்னா பிளேன் ஃப்ளைட் வந்து ஏர்போர்ட்டில் இருக்கும்போது என்ன செக் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா டாய்லெட் வந்து க்ளீனாக இருக்கா அப்புறம் மெடிக்கல் கிட்லாம் எனக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க இன்ஃப்ளைட் ரெஸ்பான்சிபிலிட்டா டேக் ஆஃப் ஆன அப்புறம் இப்போ மீல்ஸ் பீவரேஜ்லாம் சர்வ் பண்ணுவாங்க மெடிக்கல் கேமன்ஸ் கிட்ட வந்து ப்ரிப்பேராக வச்சுப்பாங்க நெக்ஸ்ட் வந்து சீட் பெல்ட்லாம் கரெக்டாக போட்டாங்களா அப்படின்னு செக் பண்ணுறது ஆஃப்டர் ஃப்ளைட் ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு தொலைஞ்சு போய் கிடச்ச பொருள்லாம் லிஸ்ட் பண்ணுவாங்க அப்புறம் ஃபுட்டு பீவரேஜஸ்லாம் எவ்வளோ ஸ்டாக் லெஃப்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு எவாலுவேஷன் பண்ணுவாங்க இதுதான் மூணு ரெஸ்பான்சிபிலிட்டிஸு எல்லா ஜாப்லேயும் இருக்க மாதிரி இந்த ஜாப்லேயும் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்குது ஏரோஸ்டஸில் என்னென்னு பார்த்தோன்னா சீனியர் ஏரோஸ்டஸ் ஃபர்ஸ்ட்டு செகண்ட் ஒன் வந்து பார்த்தா லீட் ஏரோஸ்டஸ் தேர்ட் ஒன் பார்த்தோன்னா செக் ஏரோஸ்டஸ் ஃபோர்த் ஒன் பார்த்தோன்னா சூப்பர்வைசர்ஸ் ஃபிஃப்த் ஒன் வந்து பேஸ் மேனேஜர் சிக்ஸ்த் ஒன் வந்து பார்த்தோன்னா மேனேஜர் ஆஃப் இன்ஃப்ளைட் ஆப்ரேஷன்ஸ் இந்த மாதிரி ஆறாக பிரிச்சிருக்காங்க ஆறு ஸ்டேஜாக ஏரோஸ்டஸான 10 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தா ட்ரைனிங்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாகலாம் இருக்காது ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த அளவுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க தன்னை ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ட்ரைனிங்கில் என்னென்னலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா மெமரி டெஸ்ட் இருக்கும் அப்புறம் அவங்க ரிஸ்க்கை வந்து எப்படி எவாலுவேட் பண்ணுறாங்கன்னு இருக்கும் முக்கியமாக பொறுமை இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இக்கடான சூழ்நிலை எப்படி அவங்கள்ட்ட டிசிஷன் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணுவாங்க இந்த ட்ரைனிங்கில் செகண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா சர்வைவ் இன் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ் அதாவது அவங்களுக்கு ட்ரைனிங்லேயே எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் இருந்தாலும் எப்படி சர்வைவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக்கை சொல்லிக் கொடுப்பான் அப்படின்றாங்க எப்படி இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஃப்ளைட் அட்ஜாக் பண்ணுறது அப்படின்னு வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு தங்கத்துக்கு இடமோ சாப்பாடு தண்ணி எல்லாமே எப்படி கிரியேட் பண்ணுறது எப்படி நம்ம தேடி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லா டெக்னிக்கும் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க ட்ரைனிங்லேயே கொடுத்துருவாங்க அதெல்லாம் முக்கியமாக என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா பேசஞ்சர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் ஏதாவது தேவைப்படுதுன்னா ஏதோ ஃப்ளைட் வந்து ஆக்சிடென்டலாக ஒய்க்கியோ ரெட் ஃபாரஸ்ட்லேயோ டெசர்ட்லேயோ இல்லை காட்லேயோ இல்லை ஆர்டிக்லேயோ போச்சுனாலோ ஹெல்ப் எப்படி வர வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே ட்ரைனிங்லேயும் இவங்க ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்களாம் அடுத்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் பண்ணால் ட்ரெயின்டு டு டெலிவர் பேபிஸ் அதாவது ஆன்போர்டில் இருக்கும்போது யாராவது டெலிவரி ஏதாவது நடக்குதுன்னா அவங்க வந்து சேஃபாக எப்படி டெலிவரி நடக்குதுன்னு அவங்க ட்ரைனிங்லேயே சொல்லி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது மூலமாக ரெண்டு உயிர் வந்து காப்பாற்றப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் பண்ணால் ட்ரெயின் டு பர்ஃபார்ம் ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பட் என்ன தான் டெலிவரி பண்ணாலும் பேபிஸை இவங்க வந்து ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பட் அதாவது கைகளில் சண்டை போகிறது வந்து மஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க எதனால் பார்த்தீங்கன்னா ஒரு மரியாதை தெரியாத பேசஞ்சரையோ இல்லை ஃப்ளைட் ஹைஜாக் பண்ண சுச்சுவேஷன்லையோ அவங்ககிட்ட வந்து சண்டை போடுறதுக்காக இந்த டிஃபென்ஸ் டெக்னிக் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்றாங்க ட்ரைனிங் அப்போவே அடுத்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் பண்ணால் சம்மன் சர்வைவல் டிபெண்ட்ஸ் அப்பான் யூ அது வந்து ஏரோஸ்டஸை பொறுத்து தான் ஒருத்தரோட உயிர் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எதன் என்னால்னா இப்போ எதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் வந்து ப்ரொவைட் பண்ணுறது அதுக்கப்புறம் பிசிஆர் ட்ரைனிங்கு நெக்ஸ்ட் வந்து பேசிக் சர்வைவல் டெக்னிக்ஸ் அதாவது உயிர் பிழைக்கிறதுக்கான பேசிக் டெக்னிக்ஸ் வந்து அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க ட்ரைனிங் அப்போ எதனால் பார்த்தோன்னா அதனால் யாராவது ஒருத்தர் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்காக அதுவும் இல்லாமல் இவங்க வந்து சாதாரணமாக அதை மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம் போகிறது ஒரு ப்ரோ மாதிரி இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது இதுக்காக வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டி வந்து இவங்களோட பேசிக் இந்த டெக்னிக்ஸை வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க அவங்க வந்து ஸ்டில் அப் டு டேட்டாக இருக்காங்களா ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக ஒரு எவாலுவேஷன் நடத்துவாங்க எவ்ரி இயர் அடுத்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டபுள் ஒர்க் அதாவது இவங்க வந்து மல்டி டாஸ்கிங் பர்சனாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏரோஸ்டஸ் எதனால் பார்த்தோன்னா இவங்க வந்து ஒரு டைம் ஏரோஸ்டஸாகவும் ஒர்க் பண்ணுவாங்க ஒரு கிரவுண்ட் ஸ்டாஃப் அதாவது டிக்கெட்டிங் ஏஜென்ட்டாகவும் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தோன்னா நாட் அலோன் டு கெயின் வெயிட் ஒரு பிக் நோ சொல்லுவாங்க வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சப்போஸ் வெயிட் ஏறிச்சுன்னா அடுத்த 30 நாளுக்குள்ளே இந்த வெயிட் வந்து அவங்க குறைச்சாகணும் அடுத்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னு பார்த்தோன்னா க்ரூமிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அதாவது அவங்க முடி வெட்டுறது ஷூ ஷாக்ஸ் போடுறது எல்லாமே பார்த்தோன்னா ஒரு ஆஸ் பர் ரூல்ஸ் தான் இருக்கணும் அப்படின்றாங்க இது வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு ஃப்ளாக்கில் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவங்க அதுவாகவே மாறணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு எழுதப்பட்ட விதினா அவங்க சொல்லலாம்
அடுத்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தனா, ஒரு ஒரு ஏர்லைன்ஸ் கம்பெனியும் பார்த்தனா ஒரு ஒரு ஸ்கில் செட்டையும் ஒரு ஒரு எலிஜிபிலிட்டியும் வச்சிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணணும். அப்படி பர்ஃபார்ம் பண்ணால் மட்டுமே அந்தந்த ஏர்லைன்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் ஆக முடியும். லாஸ்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தனா, வில் ஹாவ் பெஸ்ட் ஃபன் இன் தர் லைஃப். அதாவது இதில் வந்து ஃப்ளெக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். என்ன தான் ட்ரைனிங் வந்து ஹார்டாக ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் பார்த்தனா, அவங்க ட்ரைனிங் முடிஞ்ச அப்புறம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க லைஃப்பை. என்ன சொல்கிறாங்கன்னா, மெஜாரிட்டி ஆஃப் த ஜாப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு, ட்ராவல் வேர்ல்டு ட்ராவல் பண்ணுறதுக்கு, புது டெஸ்டினேஷன்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் வந்து எந்த ஜாப்பும் தர முடியாது, தரவும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. அதுவும் இல்லாமல் ஒரு ஏரோசஸ்னால் என்னென்ன கேட்டகரி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஹோப் இந்த வீடியோ வந்து இன்ஃபர்மேட்டிவ் இருக்கும்னு நினைக்கிறேன். அட்டென்ஸ் கவுத்தாங்க, சைனிங் ஆஃப், பாய்.